வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அடுத்து இருக்கிற 50 கொஷின் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 50 கொஷினை பார்த்து அதோட விடைகளை பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 51வது கொஷின்லேருந்து பார்க்க போகிறோம். பெண்கள் மடல் ஏறுவதாக பாடும் நூல் சிறு திருமடல் பிள்ளை தமிழ் இலக்கியத்திற்கு கால் கோல் நாட்டியவர் பெரியாழ்வார். பெருங்காதையின் ஆசிரியர் யார்? கொங்குவேளிர். அடுத்து நீலகேசி எம்மத காப்பியம் சமண காப்பியம் தொண்டர் சீர் பரப்புவர் என்ற சிறப்பு பட்டம் பெற்றவர் சேக்கிழார். சங்கம் என்ற சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது? மணிமேகலை. சாவடி என்பது எம்மொழி சொல், மராத்திய சொல். இலக்கிய தமிழும் பேச்சு தமிழும் என்ற நூலின் ஆசிரியர் ராபி சேது பிள்ளை. கேணி என்பதன் எந்நாட்டு சொல்? அருவ நாட்டு சொல். ஆற்றுப்படை நூல்களுள் காலத்தால் பிந்தியது எது? மலைப்படுகடாம். இதழொழி எழுத்துக்கள் யாவை? பா மா. கழகம் என்ற சொல் எது? சிறப்பு பொருட்பெயர். அடுத்து கலிப்பாவின் வகைகள் எத்தனை? 5. சொற்களின் உள்ளமைப்பு பற்றி ஆராய்வது எது? உருபணியல். ஒப்பு பொருளில் வரும் வேற்றுமையை எழுதுக. 5. வேற்றுமை. எழுத்தும் இலக்கியமும் அற்ற திராவிட மொழிகளுள் ஒன்று எது? குடகு. கோண்ட் மொழி பேசும் இனத்தவர் உள்ள மாநிலம் எது? ஒரிசா. உலக மொழிகள் அனைத்திலும் உள்ள வாக்கிய வகைகள் எத்தனை? 3. நாம் என்பது யாது? தன்மை பன்மை. ரா என்பது என்ன ஒளி? வருட ஒளி. செந்தமிழ் நிலைத்த வழக்கோடு சிவனைத்து தம்பொருள் வழாமல் இசைக்கும் சொல் எது? திசை சொல். அந்தந்த இடங்களில் வாழ்வோர் வேறுபட வழங்கும் மொழி யாது? சிறப்பு மொழி. குழவுக்குறி என்பது எவ்வகை மொழியை சார்ந்தது? பொதுமொழி. மொழி நூலார் குறிப்பிடும் அடிச்சொல் என்பது எது? பகுதி. சொற்களை வேறு வேறு இடங்களில் மாற்றி அமைத்தாலும் பொருள் தரும் வாக்கியம் எது? ஒட்டுநிலை. ஆவர்த்தன அட்டவணை காண்பிப்பது எல்லாம் தெரிந்த தனிமங்கள். ICHR குறிப்பது இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். அடுத்து தமணி என்னும் இரத்த குழாய் இரத்தத்தை கொண்டு செல்வது இதயத்திலிருந்து திசுக்களுக்கு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் பெங்களூரு. மரபியல் என்பது எதனை பற்றி படிப்பாகும்? பெற்றோர்களிடமிருந்து சந்ததியினருக்கு பண்புகளை செலுத்துதல். அடுத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தானை பிரிக்கும் எல்லைக்கோடு ரெட் கிளிஃபர்ட் கோடு. இந்திய சுதந்திரம் பெறுகிறது என்ற நூலை எழுதியவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அடுத்து டெசிபல் என்ற அலகு எதனை அளக்க உதவுகிறது? ஒலியின் தீவிரம். இந்தியாவில் பாதுகாப்பு படையின் தலைமை தளபதி குடியரசுத் தலைவர். சுந்தரவன புலி சரணாலயம் அமைந்துள்ள மாநிலம் மேற்கு வங்காளம். இந்தியாவில் முன்பருவ கல்வியை வழங்குவதற்கு அரசு பரிந்துரை செய்த குழு சர்ஜன்ட் அறிக்கை. தமிழ்நாட்டில் அன்னை தெரேசா மகளிர் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1984. TPEB பின் முக்கிய குறிக்கோள் இதனை மேம்படுத்துவதாகும். தொடக்க கல்வி. தமிழ்நாட்டில் வெகு அண்மையில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம். வள்ளுவர். சுய செயல்பாடு ஆக்கத்திறன் மற்றும் சமூக பங்கேற்கும் ஆகியவற்றின் தன்மைகளாகும். கிண்டர் கார்டன் கல்வி. ஒரு சிறுவன் தனக்கு தேவையானவற்றை ஆசிரியரின் வழிகாட்டுதலோடு சுய வேக கற்றல் அனுமதிக்கும் கற்பித்தல் அணுகுமுறை திட்ட வழி கற்றல். மிதக்கும் பல்கலைக்கழகம் என்ற கருத்தை உருவாக்கியது USA. பள்ளி வளாகம் என்ற கருத்தை முன்வைத்தது கோத்தாரி குழு. கவன வீச்சை அளவிடும் கருவி டெத்தஸ்கோப். எழுத்தறிவு செயல்பாடு திட்டத்தில் உள்ள அணுகுமுறைகளின் எண்ணிக்கை 3. ரூசோ ஒரு கருத்தியல் கொள்கைவாதி. ஜனநாயகம் என்ற கல்வி என்ற நூலை எழுதியவர் ஜான் டூவி. ஏஎஸ் நீல்சன் கோட்டை மலைப்பள்ளி இவர்களில் ஏற்படுத்தப்பட்டது இவர்களுக்காக. மீத்திறன் பெற்ற சிறுவர்களுக்காக. பள்ளிகள் அற்ற சமுதாயம் என்ற தத்துவத்தை முன்வைத்தவர் யுவான் இலிச். கல்வி கற்றல் மற்றும் கற்பித்தல்
செயல்முறை பயிற்சி அணுகுமுறை அழைக்கப்படுவது திட்டமுறை. இதில் வந்து நம்ம 50 கொஷின் ரெண்டு வீடியோவை பார்த்துருக்கோம். அடுத்து இருக்கிற 50 கொஷினை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காண்றேன். எங்கள் சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.